இரண்டாவது வாசகம் ஒன்றை. இயேசு அனைத்திற்கும் ஆண்டவர், சாவு உட்பட அனைத்து பகைவர்களையும் அடிபணிய செய்வார். மண்ணுலக வாழ்வை நலமுடன் வாழ்ந்து இன்னுலக வாழ்வை அடைவதற்கான வழிகளை இறைமகன் இயேசு திறந்து வைத்தார் என்பதை பவுலியால் கூறுவதை வாசிக்கிறோம். ஆண்டவரே பேசும், உம்மடியை நான் கேட்கிறேன், உம்மடியை நான் கேட்கிறேன். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 20-26 முடிய. இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவது என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனித வழியாக சாவு வந்தது போல ஒரு மனித வழியாகவே இறந்தோர் உயிர் தருகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகியோர் அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சியை செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. இறைவனுக்கு நன்றி.